ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்குது. சயின்ஸ்லக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, மொத்தம் 300 கொஸ்டின், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து ஒரு 40 கொஸ்டின் போய் அப்புறம் அனலைஸ் பண்ணி டாபிக் வைஸாக செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதை அப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும், என்னென்ன டாபிக் இம்பார்ட்டன்ஸாக படிக்கணும், என்னென்ன ஆங்கிளில் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிற கிடச்சிரும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். சயின்ஸ் பொறுத்தளவுக்கும் நான் வந்து ஆல்ரெடி வீடியோவாகவும் மேக் பண்ணியிருக்கேன், அந்த பிளேலிஸ்ட்டு கொடுக்குறேன். சயின்ஸுக்கு வந்துட்டு ஒவ்வொரு டாபிக் வைஸாக இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு PDF கொடுத்துட்டு அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ இருக்கும், அதை வேணா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன, என்னென்ன ஏரியா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கீழே PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 6வது PDF, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் PDF. மிச்சம் எல்லாமே கவர் பண்ணியாச்சு, பாலிட்டி கவர் பண்ணியாச்சு, INM, ஹிஸ்ட்ரி, அடுத்து ஜியாகிரஃபி, Unit 9, எக்கனாமிக்ஸு, 5th இதுவாக பார்த்தீங்கன்னா Unit 8 தமிழ் சொசைட்டி, 6th PDF-ஆக வந்து இந்த சயின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதோடய GS-ல மேஜர் சப்ஜெக்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஆப்டிடியூடு மட்டும் பெண்டிங் இருக்குது. அதை நான் நாளைக்கு நான் ஆப்டிடியூடுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பிலேஷன் நான் நாளைக்கு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கில் எதுலேயுமே இருக்காது. ஸோ அதனால் ஜஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு பண்ணுங்கள். இப்போ வந்து ராட் லேண்டிங். ஸோ இது ரிலேட்டடாக தான் நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி சயின்டிஃபிக் நாலேஜ்னால் என்ன, சயின்டிஃபிக் டெம்பர்னால் என்ன, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் மட்டும் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது அப்படியே ரிப்பீட் ஆனால் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், இல்லைனா அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் மேலே இருக்குது. அடுத்து இந்த நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், ஃபோர்ஸ், மோஷன், எனர்ஜி, இது ரிலேட்டடாக இருக்குது. இதில் ஃபோர்ஸ் மோஷன் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இது ரிலேட்டடாக அதிக கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 10th லெசன் வந்து 10th வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த லெசன் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா சயின்ஸ் பொறுத்தளவுக்கும் இந்த பர்டிகுலர் இதில் வந்துட்டு அதிகமாக கேட்கக்கூடியது வந்து நியூக்ளியர் ஃபிசிக்ஸு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நியூக்ளியர் ஃபிசிக்ஸு இதுலேருந்து கொஸ்டின் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து ஹீட்டு, 3rd வந்து லைட்டு, இந்த 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் பார்த்துக்கோங்க. நியூக்ளியர் ஃபிசிக்ஸு கதிரியக்கம் சம்மந்தமாக உள்ள லெசன் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க, 9th 10th இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஹீட்டு சம்மந்தமாகவும் லைட் சம்மந்தமாக உள்ளது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. எலிமெண்ட் அண்ட் காம்பவுண்டு, ஆசிட் பேஸு, சால்ட்டு, பெட்ரோலியம் ரிலேட்டடாக கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஏரியா நீங்கள் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்க மாட்டீங்க, இதை கொஞ்சம் கவர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறாங்க, ஃபெர்டிலைசர்லேருந்து கேட்குறாங்க, பெஸ்டிசைடு, பெட்ரோலியம், இந்த 3 இதிலருந்துமே கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து கெமிஸ்ட்ரி பொறுத்தளவு போகும். அதிக பேர் பார்க்குறது இந்த 1 மட்டும்தான் பார்ப்பீங்க, ஆசிட் பேஸு, சால்ட்டு. ஸோ அது இல்லாமல் எலிமெண்ட் அண்ட் காம்பவுண்ட்ஸும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து குறிப்பாக வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக பாருங்கள், ஒரு இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி ரிலேட்டட் தெரிஞ்சேன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயாலஜி பொறுத்தளவுக்கும் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க, அதில் அதிக ஏரியா வெயிட்டேஜ் இருந்து எது பார்த்திங்கன்னா ஹெல்த், அதாவது டிசீஸ் சம்மந்தமாக கேட்குறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வகைப்பாட்டியல், கிளாசிஃபிகேஷன், செல்லு ரிலேட்டடாக, செல்லு, அதுக்கப்புறமா உயிரினங்களை எப்படி வகைப்படுத்துகிறாங்க அது ரிலேட்டடான கொஸ்டின். ஜெனட்டிக்ஸு, ஜெனட்டிக்ஸுக்குன்னு தனி லெசன் இருக்கும். ஸோ அது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க 10th. அதுலேருந்து கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். அடுத்து தாவரத்தோட செயல்முறையும் விலங்குகள், அதாவது மனிதர்களோட இதுவும் கேட்பாங்க, அதில் பிளட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கடுத்து ஐ, ஸோ இது ரெண்டு ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. தாவரத்தில் பார்த்திங்கன்னா சைலம், ப்ளோயம்லேருந்து தி கொஸ்டின் வருது. அப்புறமா ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை. அடுத்து சுற்றுச்சூழல், சுற்றுச்சூழல்லேருந்து நிறைய கொஸ்டின் இப்போது ரீசெண்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, யூபிஎஸ்சி ட்ரெண்டு மாதிரி. ஸோ அதுக்கும் வந்து லெசன்ஸ் இருக்குது. ஈக்கோ சிஸ்டம்னா என்ன, என்விரான்மெண்டல்னா என்ன, ஃபுட் பிரமிடுனா என்ன, அடுத்து உணவு வலை, இந்த மாதிரி உணவு சங்கிலி, இது ரிலேட்டடாக. அடுத்து நீரோட, நீரை வச்சு என்னென்ன ஈக்கோ சிஸ்டம் இருக்குது, நிலம் சார்ந்த ஈக்கோ சிஸ்டம் என்ன. ஸோ அந்த மாதிரி பேசிக்ஸ் ஃபுல்லாகவுமே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வைல்ட் லைஃப் சான்சுரிஸ் எங்கெங்கே இருக்குது, பயோஸ்பியர் ரிசர்வு. ஸோ இதெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க.
ஃபைனலாக கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவுக்கு இஸ்ரோவோடது அதிகமாக கேட்குறாங்க, சயின்டிஃபிக் சயின்ஸ் ரிலேட்டடாக இஸ்ரோ சிஎஸ்ஐஆர். இஸ்ரோவில் வந்துட்டு என்னென்ன ராக்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க, ரீசெண்டான சேட்டலைட் என்ன என்ன மிஷனு, ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறமா கொரோனா வைரஸ் பற்றி கொஷின் கேட்டுட்டு இருந்தாங்க, இப்போ கேட்குறதில்ல, பட் ஆனால் அதை பற்றியும் வந்துட்டு இருந்தது ரீசெண்டாக வந்ததுனால. அடுத்து டெக்னாலஜி, 3D பிரிண்டிங்கு, பிளாக் செயின் டெக்னாலஜி, ஏஐ, இந்த மாதிரி ரிலேட்டடாகவும் கொஷின் கேட்குறாங்க. ஸோ இதை ஓவராலாக, ஸோ இதை நீங்கள் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கை படிச்சுட்டு பாருங்கள். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி என்னோடய சயின்ஸுக்கான வீடியோவும் நான் கொடுக்குறேன். அதில் ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் வீடியோ பார்க்கலைனாலும் அதில் டாபிக் வைஸு PDF நான் வந்து ஒவ்வொரு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அட்டாச் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் நோட் பண்ணாலே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செலக்டட் டாபிக்ஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் அது பார்த்துக்கலாம். எனக்கு லாஸ்ட் மினிட் டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்பவும் பார்க்க முடியாது, செலக்டடாக பார்த்துக்கோங்க. அது பார்த்துட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை கொஷினை ஜஸ்ட் ஓவராலாக என்னென்ன ஏரியா கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும், ஓகே இப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சுட்டு நீங்கள் படிச்சிங்கனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட GS-ல மேக்ஸிமம் முடித்தாச்சு. இனி ஆப்டிடியூட் மட்டும் பேலன்ஸ் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஷின் கம்பிலேஷன். அது வந்து நான் இன்றைக்கி ரெடி பண்ணிவிட்டு நாளைக்கு நான் வீடியோ மேக்ஸிமம், அதுவும் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, என்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது, அதை நான் நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதோடய வந்து GS-க்கு நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் கம்பிலேஷன் மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக படிச்சிங்கன்னா நல்லாவே கட் ஆஃப் இதாகிடும். ஸோ ஏன்னா இதில் கொடுத்துருக்க எல்லா கொஷினுமே என்னோடய ஓன் கொஷின் இல்லை, TNPSC-யோட ஸ்டாண்டர்ட் கொஷின். இப்போ எந்த லெவல் ஸ்டாண்டர்டில் கேட்குறாங்களோ, ரீசெண்ட்டுக்கு இது வந்து 2024, இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம் வரைக்கும் நான் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து ஓல்டு கொஷின், ரொம்ப ஓல்டு அப்படிலாம் கிடையாது. ஸோ அதனால் 2024-க்கான கொஷின்ஸும் இதில் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் சில கொஷின் ரிப்பீட் ஆகலாம், சிலது இந்த கொஷின் ஃபார்மெட்லேயே கேட்கலாம். ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உள்ளதை பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து லெசன் லிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன், GS-ஐ என்ன லெசனாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோஸும் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூனிட் வைஸ் படிக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஒவ்வொரு லெசன் வைஸ் இம்பார்ட்டன்ட் லெசனை கவர் பண்ணிட்டும் போகலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.